புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமை வழிபாட்டுக்காக தமிழ்நாட்டின் பல்வேறு வைணவ தலங்களில் திரளான பக்தர்கள் திரண்டு வழிபட்டனர். சத்தியமங்கலம் அருகே கீழ்முடுதுறையில் திம்மராய பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை வழிபாடு நடைபெற்றது. இதில் திம்மராய பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுக்கு திருமஞ்சன சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. கருட வாகனத்தில் சுவாமி உலாவரும் வைபவமும் நடைபெற்றது. இதில் பங்கேற்று வழிபட்ட பக்தர்கள் தங்கள் விளைநிலங்களில் அறுவடை செய்த பயிர்களையும் காய்கறிகளையும் தாசர்களுக்கு படையலிட்டனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள பழமையான சீனிவாச பெருமாள் கோயிலில் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை வழிபாட்டில் பெருமாளுக்கு முத்தங்கி சேவை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பெருமாளை வழிபட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நவ திருப்பதி தலங்களில் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை வழிபாடுகள் களை கட்டின. ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, திருப்புளியங்குடி, இரட்டை திருப்பதி, பெருங்குளம், தென் திருப்பேரை, திருக்கோளூர் உள்ளிட்ட 9 தலங்களில் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டது. 2 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் அருகே கல்லங்குறிச்சியில் தென் திருப்பதி என போற்றப்படும் கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலில் சுவாமி தரிசனத்திற்காக 1 கிலோமீட்டர் தூரம் வரை பக்தர்கள் வரிசையில் காத்திருந்தனர். கோவிந்தா முழக்கத்துடன் பெருமாளை வழிபட்ட அவர்கள் தங்கள் விளைநிலங்களில் விளைவித்த தானியங்களை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தினர்.